திரைக்கதை வசனம் இயக்கம் பாரதி சங்கர். சீன் நம்பர் ஒன், நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற பாடல் முழங்க செவ்வாடை பக்தர்கள் நிரம்பிய அந்த பஸ் காரைக்காலிலிருந்து திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு போய்கொண்டிருந்தது. பக்தி பயணம் செல்ல வேளையில் பயங்கரமா சைட் அடிக்கும் படுபாவிகள் தேன்மொழி ரமேஷ் இருவரையும் வன்மையா கண்டிக்கிறோம். அது லுக்குடுவதில் தமிழ்நாட்டு பெண்கள் தான் நம்பர் ஒன் என்பதை நிரூபித்த மாதர்குல தங்கம் தேன்மொழியை வாழ்த்த வயதில் வணங்குகிறோம். நீ சாப்பிடு. ஓகேவா மேடம்? தேங்க்ஸ். இந்தாங்க எனக்கா. புறப்படு நண்பா. எஸ்குஸ் மீ மேடம், உங்க பூ கீழே விழுந்திருந்தது. ஏய் என்ன பண்ற? கிளவி கொண்டு போடுவா. எதுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் நேக்க போட்டுடுவோமா? தம்பி சாலனா, காரைக்கால் பீச் ரோட்ல தான் நம்ம வீடு. வாசல்ல வாழை மரம் வச்சிருக்கோம், செவத்துக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அவசியம் வந்துடுறா. டேய், உங்க வீடு எனக்கு தெரியாதா? என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? டேய் கொஞ்சம் மூடுறியா? ஒரு வருங்கால சினிமா டைரக்டர் இந்த ட்ரெஸ் போட வச்சிட்டானே, உன்னால தான்டா நானும் இந்த ட்ரெஸ் போட வேண்டியதா போச்சு. எருமா மாடு. தம்பி, இந்த சவப்பு ட்ரெஸ் நம்ம ஏன் போடுறோம் தெரியுமா?
செவப்பு அம்மனோட கலரு. இந்த கலர் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டா அம்மன் அருள் நேரா கிடைக்கும். டேய், எனக்கு இந்த அம்மன் அருள் வேணும்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. சரி சரி, ஓ போ போய் போல. குட் பை. போய்பட்டு போயிடலாம் சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடுப்புல இருக்க கடைசியா சொல்ற கேட்டுக்கோ. காரைக்கால் பீச் ரோட். நான் உனக்கு அந்த சீடி வாங்கிட்டேன், வாப்பலாம். நீ படுத்துற பாடல பைக்குக்கே பக்கால வந்துருச்சு. சீக்கிரம் போய் கடை திற முடியாது போல இருக்கு. இந்த பஸ் ட்ரெயின் கப்பல் ஏரோப்ளேன் எதுவுமே ஓடக்கூடாது. இது ஆபீஸ் ஸ்கூலு காலேஜ் எதுவுமே நடக்கக்கூடாது. கடல நிக்கணும், காத்து லீவ் எடுக்கணும், பறவைங்கள்லாம் பைபாஸ்ல தான் பறக்கணும். இப்போ டேய் வாடா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி உத்தர தாண்ட வாடுற? பின் என்னடா, இந்திய திருநாட்டுல 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞனுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து ஒரு ஃபோன் வர மாட்டேங்குதுடா. இது அவனுக்கு பிரச்சனையா? உனக்கு டவர் இருக்கா? எங்க தேடுறான்? டேய் எனக்கு டவர் இல்ல. டவர் இல்லாத ஆம்பளைக்கு எந்த பொண்ணுடா ஃபோன் பண்ணுவா? டவர் இல்ல ஃபோன் பண்ண மாட்டாங்களா? டேய் உனக்கு டவர் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு தான் டவர் இல்லையா? நெஞ்சுக்கும் சேதி, எனக்கு டவர் இல்லையே. கதறு விளைந்தனுக்கு ஆதரவு குவிகிறது. அந்த சீடி அதுல என்ன இருக்கும்? அதுல என்ன இருக்கும்? வந்தது போனது நின்னது நடந்தது தான் இருக்கும். ஆமா, அந்த பலான படம் எவ்வளவு நேரம் ஓடும்? அது என்ன, எல்லா படமாவே ஒரு 2 மணி நேரம் ஓடும். 2 மணி நேரமா? 2 மணி நேரமா? 2 மணி நேரத்துக்கு அதுல என்ன இருக்கு? ச்சே, நான் படத்தை சொன்னேன் பாத்து. இங்க பாருடி, ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. இதெல்லாம் பாக்குறது தப்பு இல்ல? இவ்வளவு நாள் பாக்காம இருந்ததாண்டி தப்பு. ஆமாடி, நாளைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போன உடனே புகுந்த வீட்டுல என்னையா பொண்ண வளர்த்து வச்சிருக்க? ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு எங்க அப்பா அம்மாவை திட்டுவான் புருஷங்கார. 20 வருஷம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த அப்பா அம்மா பேர் கெட்டக்கூடாது தத்தேனே. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். சரி சரி, ஓவர் ஆல்ட்டாத, வா போலாம். அலாதரா, அந்த பொண்ணு அட்ரஸ் எனக்கு தெரியும். தெரியுமா? கேட்டா முன்னாடியே சொல்ல. சும்மா விளையாண்டா. உனக்கு எப்படி தெரியும்? அது பஸ்ல அவங்க பாட்டி பேசிட்டு இருக்கும் கேட்டா. நம்ம வேப்பஞ்சேரி பாலம்ல? ஆமா, அதுக்கு பக்கத்துல இருக்கு. சிங்கக்குட்டி, உன்னம்மா நண்பன் கிடைக்கணும் குடுத்து வச்சிருக்கா. நட்புனா நாம தான். வேப்பஞ்சேரி பாலத்துக்கு போ, அங்க உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு. நான் சீடி வாங்கி தரேன். ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்.
தெரியும் டி, நீ முதல்ல அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்வ அதானே? ஆ, இந்த கதையே நடக்காதுமா? நான் முதல்ல பார்த்துட்டேன். அந்த தண்ணியை நான் பார்க்கல. நடந்துதான் போனும் வாடி, இன்னைக்கு இருக்கடி அவனுக்கு அட்டி தீபாவளி. நானே அவனை பார்க்கணும்னு இன்னைக்கு காலையில இருந்து துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? உன் கெட்ட நேரம், நீ சீடி வேணும்னு என்கிட்ட வந்து மாட்டின. சரி, இந்த எல்ஜுவை வச்சு எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு உனக்கல்வா கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தா பார்த்தா ஒரே அடி ஆடுற. ஏய், என்ன அவன் அடிச்சிருவியா? எங்க அடி பாப்போம். அடிச்ச கைய அப்படியே முறிச்சு அடுப்புல வச்சு அடதோசை ஊத்திடுவேன். ஜாக்கிரத. ஏய், எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றதா இருந்தா இப்படியே நில்லு, போகும்போது வீட்டு சீடி வாங்கி தர. இல்ல மவளை அப்படியே போயிடு. ஓட்டன்னா குரங்கு.